ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் பிரியாணி குக்கரில் சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்க போகிறோம் இதுக்கு குக்கர் அப்பில் வச்சுட்டு அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இது நெய் இருந்ததுனால் ஆட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் பட் நெய் வந்து ஒரு மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி நான் இது ரெடி பண்ணியிருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு திரும்ப ஒரு மூணு டேபிள் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயிலை பொறுத்த வரைக்கும் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லாட்டி கடலை என்ன நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு பிரியாணியில் ரெண்டு பட்டை ஒரு நாலு ஏலக்காய் ஒரு அஞ்சாறு கிராம்பு இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெரிஞ்ச ஆட் பண்ணியிருக்கேன் இதனால் எண்ணெயெலாம் பொரியட்டும் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணுறலாம் இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயத்தை அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை ஒரு நாலு நிமிஷம் அளவுக்கு நல்லா இந்த கலர் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் அப்போ தான் பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கு மேதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு மூணு கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அதுக்கப்புறம் புதினா இலை ஒரு கைப்பிடி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயத்தில் இந்த ஆயிலோடு நம்ம அந்த தலையை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வதங்கிரும் அந்த டேஸ்ட் பிரியாணி டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ இதில் தக்காளி ஒரு மூணு சை மூணு மீடியம் சைஸ் தக்காளியை ஸ்லைஸாக நான் ஆட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோட் பண்ணது ஆட் பண்ணியிருந்தேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ரொம்ப போட வேண்டாம் ஏன்னா ரொம்ப இஞ்சி பூண்டு பேஸ்டால் போட்டு போட்டாலும் நம்ம கசக்க இப்போ நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து காரத்துக்காக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி தூள் ஆட் பண்ணியிருக்கேன் காரம் கொஞ்சம் கம்மியாக வேணுங்கிறவங்க ஒவ்வொரு ஸ்பூன் நீங்கள் போட்டி ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனுக்கு போட்டிங்கன்னா போதும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சால்ட்டு பத்து கூட லாஸ்ட்டாக நம்ம செக் பண்ணி பார்த்து போட்டுக்கலாம் ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுங்க அப்புறம் பத்து லாஸ்ட்டாக நம்ம போட்டுக்கலாம் தண்ணியில் க்ளீன் பண்ணி வச்சுருந்தா காலிஃப்ளவர் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிறோம் காலிஃப்ளவர் கொஞ்சம் பெருசாகவே போட்டுங்க சின்ன சின்னதாக போட்டிங்க அப்படின்னா அது கரைய ஆரம்பிச்சிடும் பிரியாணி லாஸ்ட்டாக நீங்கள் போது கரைஞ்சிரும் அதனால் கொஞ்சம் பெரிய பீஸாக காலிஃப்ளவர் போட்டுங்க இதோட மீல் மேக்கர் அதாவது பிரியாணி பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது வந்து சுடத்தண்ணியில் போட்டு நல்லா குக் பண்ணி அதில் போட்டிருக்கு சுடு தண்ணி நல்லா காய வச்சிங்க அப்படின்னா அதில் போட்டிங்கன்னா நல்லா குக் ஆகிடும் அதை அப்படியே வடிக்கட்டிட்டு இதில் போட்டு தான் சின்ன பொண்ணும் நம்ம போட்டுக்கலாம் பெருசு நம்ம போட்டுக்கலாம் இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வீ வீட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதாவது சாப்பாடு ரைஸு அது வந்து ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் மூணு டம்ளர் நான் ரைஸ் எடுத்திருந்தேன் ஆறு டம்ளர் தண்ணி நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கோம் இதே பிரியாணி அரிசி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றை தான் ஆட் பண்ணுவோம் இப்போ சால்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்கும் போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இதை குக்கரை போட்டு நம்ம விசிலை போட்டுறோன்னு தான் ஸோ குக்கர் நம்ம இதில் போட்டு அதுக்கு மேலே மூடியை போடலாம் மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் அந்த குக்கருக்கு ஏற்ற மாரி நம்ம விசில் விட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் பிரியாணி வந்து அருமையாக ரெடி ஆகிடும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நம்ம நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம பிரியாணி தான் செய்யணும்ல வீட்டில் கிடைக்கிற அரிசியை வச்சு நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு கடையில் சாப்பிட அந்த பிரியாணி டேஸ்டில் நமக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிச்சுன்னு சொல்லி நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்கிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி அது ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ